வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாஞ்சியிலேருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு உதயகிரி கேவ்ஸ் போகிறோம். உதயகிரி கேவ்ஸ்க்கு இப்போ போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வழி இருக்கும். ஒன்று வந்து மெயின் ரோட்லேயே விதிஷா வரைக்கும் போய் அங்கேருந்து போகிறது, அப்படி இல்லாட்டினா எங்களை மாதிரி டைரெக்டாக உதயகிரி கேவ்ஸ்க்கு ஒரு வில்லேஜ் வழியாக ஒரு வயல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகலாம். அது போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக டாக்ஸியில் தான் போய் ஆகணும். அதில் உதயகிரி கேவ்ஸ் அப்படின்றப்போ இந்த மலையோட பேர் வந்து உதயகிரி. உதயகிரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் மலை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குன்று, அதாவது குன்று கரடு அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து டைரெக்டாக டிராபிக் ஆஃப் கேன்சர் கீழே இருந்துச்சு அப்படின்னும், அதில் வந்து ஒரு சன் டெம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது விஷ்ணு பாதகிரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் பண்ண குடைவரை கோயில்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சந்திரகுப்தா டூ அவர் காலத்தில் பண்ண குடைவரை கோயில்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது என்ன அப்படின்னா டெல்லியில் இருக்கிற துருப்பிடிக்காத இரும்பு தூண் குப்தர்கள் காலத்தில் பண்ணது, அது வந்து முதல்ல இங்கே தான் இருந்தது, இங்கிருந்து தான் டெல்லிக்கு கொண்டு போகப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு குப்தர்கள் கால இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா சந்திரான்ற மன்னர் வந்து விஷ்ணு பாதகிரியில் இந்த தூணை நிறுவினார் அப்படின்ட்டு இருக்கு. இதில் வர சந்திரா வந்து சந்திரகுப்தா டூ அப்படின்னும் விஷ்ணு பாதகிரின்றது இந்த மலை தான் அப்படின்னும் நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் வந்து நம்புகிறாங்க. இந்த உதயகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 குகைகள் இருக்குது. இந்த 20 குகைகளில் ஒன்று வந்து ஜெயினிசம், மற்ற எல்லாமே வந்து ஹிந்துவிசம் சம்மந்தமாக இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த உதயகிரி மலையில் போகிற ட்ரக்கு. இதில் உங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹியர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆரம்பித்து நீங்கள் அப்படியே மலை மேலே ஏறி அப்படியே மேலே போய் கடைசியில் லெஃப்டில் வந்து கீழே இறங்குவீங்க. இங்கே 90% பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கீழே தான் இருக்கும், மேலே உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ பட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியூ பாயிண்ட் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு பிடிக்கும், சன்செட் பார்க்குறது அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மேலே போகலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஜாலியாக உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் போய் பார்க்கலாம். சோழர்கள் துபாயில் என்ன கட்டிருக்காங்க? மசூதி. சோழர்கள் என்ன கட்டிருக்காங்க? சோழ பரம்பரையில் யாராவது போயிருப்பாங்க, அவங்க கட்டியிருப்பாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஸ்டில் கேமராக்கு ஃப்ரீயா? ஆமாம், மோஸ்ட்லி தனியாக வச்சுருந்துருப்பாங்க. ஃபோன்கள் வந்தாலும் என்ன போச்சு, கேமரா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதுதான் நம்ம முதல்ல பார்க்குற குகை. இதுக்கு வந்து அமிர்த குகை அப்படின்னு பேர். ஏன்னா இங்கே வந்து ஒரு இது செதுக்கி வச்சுருக்காங்க, அதாவது இந்த பார்க்கடலை கடைஞ்சு அமுதம் எடுக்கிறது அதை வந்து இங்கே செதுக்கி வச்சுருக்கிறதால இந்த குகை வந்து அமிர்தா கேவ்ஸ் அப்படின்னு பேர். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டொனேட் வந்து ஒருத்தர் பண்ணியிருக்கார் கன்ஹா அப்படின்றவர். அதாவது 1093 அது வந்து நாகரியில் வந்து அது இன்ஸ்கிரிப் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதாவது நம்மளோட கிரிகோரியன் கேலண்டர் படி பார்த்திங்கன்னா 1036 அந்த மாதிரி இயரில். ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வந்து இங்கே இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே மலையில் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த பெட்வா ரிவரோட ட்ரிபியூட்ரி பேஸ் ரிவர் அப்படின்றது இங்கே நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன் டயல் இருக்குது, அந்த காலத்தில் யூஸ் பண்ண சூரிய கடிகாரம். இந்த சன் டயலில் பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம ஒரு குச்சி மாதிரி வச்சோன்னா சூரியனோட நிழல் அது மூலமாக எங்கே விழுது அப்படின்றத வச்சு மணி என்ன அப்படின்றத நம்மளால் கணக்கிட முடியும். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே மலையில் ஏறி போனீங்கன்னா மேலே உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ண ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் அது உங்களுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு ரைட் சைடில் வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு குப்த காலத்து டெம்பிள் இருந்ததுக்கான அந்த அடித்தளம் அது மட்டும் இப்போ இருக்குது, பட்டு டெம்பிள் வந்து இப்போ அங்கே எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா குப்தர்கள் காலத்தில் செஞ்ச ஒரு விநாயகர் சிலை அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மேலே எதுவுமே பெருசாக இருக்காது, அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அப்படியே நீங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மற்ற குகை எல்லாம் இருக்கும்.
இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கலிப்பி இல்லைன்னா ஷெல் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சங்கு மாதிரி இருக்கும், அதால் இதுக்கு வந்து ஷெல் இன்ஸ்கிரிப்ஷன் பேர். இதில் வந்து என்னென்னா இது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத இன்னுமே டிசைஃபர் பண்ணல யாருமே. இது வந்து பிராமி எழுத்துலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. பிராமி ஸ்கிரிப்டோட ஒரு காலிகிராஃபி இப்போலாம் நம்ம டிசைன் எழுதுகிறோம் இல்லையா அந்த மாதிரின்ட்டு. பட் ஆனால் இது என்ன எழுதியிருக்கு அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே எந்த ஆர்கியாலஜிஸ்டாலையுமே டிசைஃபர் பண்ண முடியல. இங்கே அடுத்ததாக இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாளோட இது இருக்குது சிற்பம். இது வந்து அனந்த சயனா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது படுத்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெண்டு பேர் வந்து வணங்குற மாதிரி இருக்குது. அதில் வந்து பெருசாக இருக்கிறது வந்து சந்திரகுப்தா டூ அப்படின்னும், அதுக்கடுத்து சின்னதாக இருக்கிறது வந்து அவரோட அமைச்சர் வீரசேனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடம் தான் உதயகிரி குகையோட ஹைலைட்டு. இந்த இடத்துல மகிஷாசுரமூர்த்தினி, கணேஷ் அந்த மாதிரி நிறைய சிற்பம் இருந்தாலும் இந்த வராக பேனல் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட வராக அவதாரம் அதை பற்றி சொல்லுது. அதாவது இரண்யாட்சன் அப்படின்ற அசுரன் வந்து பூமாதேவியை வந்து இந்த காஸ்மிக் கோஷன், அதுக்குள்ளே ஏதாவது பாதாள லோகம் இல்லை பார்க்கடலை எப்படி வேணால் சொல்லிக்கலாம், அதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சப்போ விஷ்ணு வந்து தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க வராக அவதாரம் எடுத்து உள்ளே போய் பூமாதேவியை அந்த இரண்யாட்சனை கொன்று பூமாதேவியை வந்து மேலே கொண்டு வந்தது. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ அதை தான் வந்து இந்த பேனலில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பெருசாக கொலோசல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மிக பெருசாக வந்து வராகமூர்த்தி இருக்கார். அவரோட அந்த கொம்பை பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூமாதேவி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த கொம்புக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்னதாக பிரம்மா, சிவா அவங்க எல்லாருமே இருப்பாங்க. மற்றபடி லெஃப்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள், ரிஷிகள் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. இதில் இன்னொன்று முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கலான்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நாகதேவர் இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு உருவம் இருக்கும், அது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரகுப்தா டூ, மற்றும் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட அமைச்சர் வீரசேனா அப்படிங்கிறவர். அதே மாதிரி லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, அதோட இன்னொரு லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேவர்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேனல் வந்து நம்ம இப்போ இந்த மாமல்லபுரத்துலலாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக அந்த காலத்தில் பண்ணது. ஸோ குப்தர்களோட கலை இதுக்கெல்லாம் வந்து இதோட பெரிய சான்றுன்றது வேறு எங்கேயுமே கிடையாது. சரி, இதில் நான் முன்னாடி இருந்தே சொல்கிற மாதிரி இது சந்திரகுப்தா டூ தான், குப்தர்கள் காலத்தில் பண்ணந்தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குகையில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குப்த வருடம் 82, அதாவது நம்மளோட வருஷத்தில் 401, அந்த வருஷத்தில் வந்து குப்த அரசர் சந்திரகுப்தா டூவும் அவரோட அமைச்சர் வீரசேனாவும் இந்த குகையை வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷனும் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதோட உதயகிரி குகைகள் வந்து முடிஞ்சுது. நம்ம அடுத்து விதிஷா போவோம், அதை ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.